IVM. வணக்கங்க, நான் கவிதா பேசுறேன். வெல்கம் டு கதை பாட்காஸ்ட் சிவகாமியின் சபதம். இது எபிசோட் நம்பர் 128. இந்த எபிசோடோட டைட்டில் மனித உருக்கொண்ட பேயினி. எட்டு பேரும் தன்னோட உடைவாள்களை உரையிலேருந்து எடுத்தாங்க. அப்படி பண்ணுங்க, சூர சிகாமணிகள் எட்டு பேர் சேர்ந்து ஒரு பிட்சுவை கத்தியால குத்தி கொல்லுங்க. புலிகேசி சக்கரவர்த்தி பெருமை உலகம் பூரா பரவட்டும், மாமல்லன் கூட பிரமிச்சு திரும்பி போயிடுவான்னு பிட்சு கிண்டலா சொன்னாரு. பிட்சு கதை முடிய போகுதேன்னு நாமெல்லாம் யோசிக்கும் போது புலிகேசி நில்லுங்க, அந்த நீச துரோகிய கொன்னு உங்க கத்திய கரப்படுத்திக்க வேணாம், விலகுங்கன்னு சொன்னாரு. அதை கேட்ட அந்த எட்டு வீரர்களும் விலகிக்கிட்டாங்க. இருந்தாலும் பிட்சு சக்கரவர்த்தி மேல பாஞ்சிட போறாரே அப்படின்னு கொஞ்சம் ஜாக்கிரதையாவே நின்னாங்க. பிட்சுவை பார்த்த புலிகேசி அடிகளே, உங்க உயிரை எடுக்கிறது தப்பு, உங்களை நம்பின உங்க தம்பிக்கும் உங்க நாட்டுக்கும் நீங்க செஞ்ச துரோகத்துக்கு அது தகுந்த தண்டனையா இருக்காது. ரொம்ப நாள் நீங்க உயிர் வாழ்ந்து உங்க பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணணும். நீங்க பண்ணின துரோகத்தை நினைச்சு நினைச்சு கண்ணீர் விடணும். மனுஷ உருவில வந்த துஷ்ட பிசாசே, போ வாதாபிக்கு போய் உன்னோட மோகினியை கூட்டிக்கிட்டு போ. உன் வாக்க இந்த விஷயத்திலேயாவது நிறைவேத்து. இனிமே என் உயிர் உள்ள வரைக்கும் என் முகத்துல முழிக்க வேணாம். ஒரு பொண்ணோட காதலுக்காக ஒரு நாட்டையே விக்க துணிஞ்ச நீசனே, போ. ரொம்ப காலம் உயிரோட இருந்து உன்னோட துரோகத்தை நினைச்சு அழுதுகிட்டே இருன்னு ஆத்திரம் கலந்த குரல்ல விம்மலோட புலிகேசி சொன்ன சூடான பேச்சை கேட்டுட்டு நாகநந்தி கல் சிலை மாதிரி நின்னாரு. புலிகேசி நிறுத்தினதும் ஒரு வார்த்தை பதில் கூட சொல்லாம நதிக்கரையோட கிழக்கு நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு பிட்சு. பிட்சு போற திசையே உத்து பார்த்துட்டு இருந்த புலிகேசி அவர் மறைஞ்சதும் சட்டுன்னு திரும்பி தன்னோட கண்ணுல ததும்பின கண்ணீரை தொடச்சுக்கிட்டாரு. அப்புறம் அங்க நின்னவங்களை பார்த்து, மந்திரி சேனாதிபதி, இந்த தூதங்க கொண்டு வந்த செய்தி நிஜமா தான் இருக்கணும், இதுல சந்தேகமே வேணாம். புத்த பிட்சு விஷயத்துல நீங்க எல்லாரும் என்னை எச்சரிக்கை பண்ணீங்க, ஆனா அதை நான் அலட்சியம் பண்ணிட்டேன். அதோட பலனை நானும் நீங்களும் அனுபவிக்க போறோம்னாலும் பரவாயில்ல, மோசம் ஒன்றும் போயிடல. புலியோட வாய்க்குள்ள வேணும்னு தலை விடுறது விளையாட்டான விஷயம் இல்லைங்கிறத மாமல்லனுக்கு சொல்லி கொடுப்போம். துங்கபத்திரையை கடந்து வந்த பல்லவ வீரம் ஒருத்தனாவது திரும்பி போகாம அதாகதம் பண்ணுவோம். என்னோட தென்னாட்டு படையெடுப்பு முழு வெற்றியடையலேன்னு குறை என் மனசுல இவ்வளோ நாளும் இருந்துச்சு. அந்த மனசு குறை இப்போ தீர்ந்துட போகுது. பல்லவ நாடும் சாளுக்கிய சாம்ராஜ்யத்தோட சேர்ந்து ஒன்னாயிட போகுதுன்னு சொன்னார். ரொம்ப நாளா இல்லாத வழக்கமா அஜந்தாவில் கலை விழா நடந்தாலும் நடந்துச்சு, அது அறகுறையா முடிஞ்சு ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. அந்த ஒரு மாசமும் வடக்க இருந்து வாதாபியை நோக்கி வந்த வாதாபி படைக்கும் பல்லவ படைக்கும் ஒரு போட்டி பந்தயம் நடந்துட்டு இருந்துச்சு. வாதாபியை முதல்ல யார் கைப்பற்றுறது அப்படின்ற அந்த பந்தயத்துல பல்லவ படையே வெற்றி பெற்றுச்சு. வழியில எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம தங்குத்தடை இல்லாம பொங்கி வர்ற கடல் மாதிரி முன்னேறிட்டு இருந்த அந்த பல்லவ பட கடலானது சாளுக்கிய பட வடக்க இன்னும் ஆறுக்காத தூரத்துல இருக்கும் போதே வாதாபிய அடைஞ்சு அந்த மிகப்பெரிய நகரத்தோட கட்ட மதில நாலு பக்கமும் சுத்திக்கிச்சு. திடீர்னு முன்னெச்சரிக்கை இல்லாம நடந்த இந்த பெரிய விபத்துனால வாதாபி மக்கள் கதி கலங்கி போயிட்டாங்க. புலிகேசி சக்கரவர்த்தியோட வீர சௌரிய பராக்கிரமங்களையும் அவரோட புகழ் கடல்களுக்கு அப்பால் தூர தூர தேசங்கள்ல எல்லாம் பரவி இருக்கதையும் நினைச்சு பெருமிதத்தோட இருந்த வாதாபியோட மக்கள் தங்களோட நாட்டு மேல இன்னொரு நாட்டு அரசன் படையெடுத்து வரக்கூடும்னு கனவுல கூட நினைக்கல. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சமயத்துல களங்கம் இல்லாத வானத்திலிருந்து விழுந்த பேரிடி மாதிரி பல்லவ படையெடுப்பு அவங்களுக்கு பிரமிப்பையும் தகப்பையும் உண்டு பண்ணுச்சு. நகரத்துல அந்த நேரத்துல சக்கரவர்த்தி இல்லைங்கிறதும் கோட்டை பாதுகாப்புக்கு போதுமான படையும் இல்லைங்கிறதும் ஜனங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. இதனால நகர மக்கள் பல பேர் என்னைக்கும் இல்லாத பயத்துக்கு ஆளானாங்க. பௌத்தர்கள் கிட்ட விரோத மனப்பான்மை கொண்ட சமணர்கள், சைவர்கள், சாக்தர்கள் இவங்கெல்லாம் அஜந்தா கலை விழா நிஜமாவே பௌத்தர்களோட சதியாலோசனை சூழ்ச்சின்னு பேசிட்டு இருந்தாங்க. பொதுமக்களோட கோவ தாக்குதலுக்கு உள்ளாகாம பௌத்த விகாரங்கள், பௌத்த மடங்கள் இது எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக வாதாபி கோட்டை தலைவன் பீமசேனன் இந்த விகாரங்களுக்கும் மடங்களுக்கும் விசேஷ காவல் போட வேண்டியதா ஆயிடுச்சு. அதோட ஜனங்களோட பயத்தை போக்கி தைரியம் சொல்றதுக்காக சக்கரவர்த்தி கிட்ட இருந்து அவசர தூதர்கள் மூலமா வந்த
திருமுக ஓலைய வாதாபி நகரத்தோட நாற்சந்திகள்ல எல்லாம் தளபதி பீமன் வாசிக்க வச்சிருந்தான். சக்கரவர்த்தி அந்த திருமுகத்துல நர்மதை கரையில உள்ள மிகப்பெரிய சாளுக்கியர் படையோட தான் வாதாபிய நோக்கி வேகமா வந்துட்டு இருக்கதாவும், வேங்கி நாட்டுல இருந்து இன்னொரு பெரிய படை வாதாபி அடைஞ்சு முற்றுகையிட்டா அதுக்காக நகர மக்கள் மனம் கலங்க வேணாம்னு பல்லவ படையை நிர்மூலம் பண்ணி வாதாபிய கூடிய சீக்கிரம் முற்றுகையில இருந்து விடுதலை பண்றதாகவும் உறுதி சொல்லி இருந்தாரு. இந்த திருமுகத்தை நாற்சந்திகள்ல படிக்க கேட்ட அப்புறம் வாதாபி மக்கள் ஒரு மாதிரி பயம் குறைஞ்சு தைரியம் அவங்களுக்கு வந்துச்சு. நர்மதை நதிக்கரையில இருந்து சாளுக்கிய படையோட புலிகேசி சக்கரவர்த்தி வாதாபிக்கு 4 காத தூரத்துல வந்து சேர்ந்தப்போ தனக்கு முன்னாடி பல்லவ பட வாதாபிக்கு வந்து கோட்டையை சுத்திக்கிச்சுன்னு விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு. உடனே பயணத்தை நிறுத்திட்டாரு. வேங்கி படை வழியிலேயே பல காடு மலை நதிகளை கடந்து வரவேண்டி இருந்தபடியால அது வந்து சேர இன்னும் சில நாள் ஆகும்னு தெரிய வந்துச்சு. இந்த நிலைமையில புலிகேசி சக்கரவர்த்தி தன்னோட மந்திரிகளையும் படை தலைவர்களையும் கலந்து ஆலோசிச்சு உடனே போர் தொடங்காம சில நாள் காத்திருக்க முடிவு பண்ணாரு. வேங்கி படையும் வந்து சேர்ந்தப்புறம் பல்லவ படைய ஒரு பெரிய தாக்கா தாக்கி நிர்மூலம் பண்றதுன்னும் அது வரைக்கும் அப்ப வந்து தங்கி இருந்த இடத்துலயே தங்குறதுன்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா அவரோட முடிவுகளை நிறைவேற்றுறதுக்கு போர்க்கலையில மகா நிபுணர்களான மாமல்ல சக்கரவர்த்தியும் சேனாதிபதி பரஞ்சோதியும் இடமே கொடுக்கல. முதல்லயே வாதாபி கோட்டையை தாக்குறதா இல்ல புலிகேசி தலைமையில உள்ள சாளுக்கிய படையை தாக்குறதான்ற விஷயம் பல்லவ சேனை தலைவர்களோட மந்திராலோசனை சபையில விவாதமா ஆச்சு. வந்த காரியம் வாதாபிய கைப்பற்றுறதுதான், அதனால உடனே கோட்டையை தாக்கணும்னு மானவர்மரும் அச்சுதவர்மரும் சொன்னாங்க. வேங்கி பட வர்றதுக்குள்ள புலிகேசியை தாக்கி ஒழிச்சிடணும்னு, அதோட கோட்டை முற்றுகையை போட போட பின்னாடி அதை தாக்கி பிடிக்கிறது ஈஸி ஆயிடும்னு சேனாதிபதி பரஞ்சோதி சொன்னாரு. ஒற்றர் தலைவன் சத்ருகணன் சேனாதிபதி சொன்னதை ஆதரிச்சான். மாமல்லரும் அந்த யோசனையே முடிவா ஒத்துக்கிட்டாரு. அதனால வாதாபி கோட்டையோட முற்றுகைக்கு ஒரு சின்ன படையை மட்டும் நிறுத்திட்டு பல்லவ படையோட மத்த பெரிய பகுதி வடக்கு நோக்கி கிளம்பிடுச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட புலிகேசி சக்கரவர்த்தி இனி தான் பின்வாங்கினா சாளுக்கிய நாட்டோட மதிப்பு சின்னாவின்னம் ஆயிடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு போருக்கு ரெடியானாரு. வாதாபிக்கு வடக்க 3 காத தூரத்துல 2 பெரும் படைகளும் கை கலந்துச்சு. அதை பார்க்கும்போது கீழ் சமுத்திரமும் மேல் சமுத்திரமும் தங்க தடை இல்லாம பொங்கி வந்து ஒன்னோட ஒன்னு மோதி கலந்தது மாதிரி இருந்துச்சு. 3 பகலும் ராத்திரியும் கோரமான யுத்தம் நடந்துச்சு. 10,000 வீரர்கள் வாளால வெட்டுப்பட்டும் வேல்களால குத்துப்பட்டும் போர்க்களத்துல மாண்டு விழுந்தாங்க. வீர சொர்க்கம் அடைஞ்சவங்களோட பிணங்கள், கால் வேற, கை வேற, தலை வேறையான உடம்புகள் போர்க்களத்துல மலை மலையா குவிஞ்சிச்சு. இறந்து போன யானைகளோட உடல்கள் அங்கங்க கருப்பான குன்று மாதிரி பார்வைக்கு தெரிஞ்சுது. மனுஷ உடம்புங்க மேல குதிரைகளோட உடம்புகளும், குதிரைகள் சவங்கள் மேல மனுஷங்களோட பிரேதங்களுமா கலந்து கிடந்துச்சு. மரண அவஸ்தையில இருந்த மனுஷங்களோட பரிதாப கதறலும், யானைகளோட பயங்கர பிளிரலும், குதிரைகளோட சோக கணிப்பும் கேட்க சகிக்காத கோரமான பயங்கர கலவையான பெருஞ்சத்தமா இருந்துச்சு. போர்க்களத்துல இருந்து ரத்த ஆறு 4 பக்கமும் பெருக்கெடுத்து பாஞ்சு ஓடுச்சு. அந்த இரத்த நதிகள்ல போர் வீரர்களோட வெட்டுப்பட்ட கால் கைகள் மிதந்து போனது பார்க்க சகிக்காத கோரமான காட்சியா இருந்துச்சு. லட்சக்கணக்கான வீரங்களும் 10,000-10,000 யானைகளும் குதிரைகளும் ஈடுபட்டிருந்த அந்த மகா பெரிய யுத்தத்தை நடந்தது நடந்தபடி வர்ணிக்கிறது நம்மளால முடியாத விஷயம். வால்மீகியையும் வியாசரையும் ஹோமரையும் கம்பரையும் மாதிரி மகா பெரிய நாடக ஆசிரியர்களுக்கு தான் அந்த வர்ணனை சாத்தியப்படும். போரோட ஆரம்பத்துல இருந்தே ஒரு மாதிரி எந்த கட்சி ஜெயிக்கும்னு போர்க்கலையோட நுட்பங்களை தெரிஞ்சவங்க போரோட முடிவு என்ன ஆகும்னு கெஸ் பண்றது ஈஸியா இருந்தது. வாதாபிக்கு பக்கத்துல தங்கி சிரம பரிகாரம் பண்ணிட்டு பூர்ண பலத்தோட அளவில்லாத உற்சாகத்தோட போர்ல ஈடுபட்ட பல்லவ படையோட பெரிய தாக்குதலுக்கு முன்னால ரொம்ப தூரம் பயணம் பண்ணியிருந்த களைப்பினால சாளுக்கிய பட போர்க்களத்துல நிக்கிறதுக்கே திணறுச்சு. சாளுக்கிய படைகளோட பிரதான யானைப்பட வேங்கியில இருந்ததுனால அது வந்து சேராதது வேற சாளுக்கிய படையோட பல குறைச்சலுக்கு முக்கிய காரணமா இருந்துச்சு. 3ஆம் நாள் காலையில பல்லவ படையோட வெற்றியும் சாளுக்கிய படையோட தோல்வியும் சர்வ நிச்சயமா தெரிஞ்சு போச்சு.
அன்னைக்கு மத்தியானம் சாளுக்கிய தளபதிகளும் மந்திரிகளும் புலிகேசி சக்கரவர்த்திய சூழ்ந்துகிட்டு சாம்ராஜ்யத்தோட நன்மைக்காக அவர் பின்வாங்கி போய் எங்கேயாவது ஒரு பத்திரமான இடத்துல வேங்கிப்பட வந்து சேர்ற வரைக்கும் காத்திருக்கணும்னு வற்புறுத்தி சொன்னாங்க. ஆமா, தம்பியும் இறந்து போயிட்டாரு, இவராவது உயிரோட வேணும்னு நினைப்பாங்கல்ல. சரி, அதை தவிர வேறு வழி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட சக்கரவர்த்தியும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. சேதமாகாம மிச்சம் இருந்த குதிரைப்படையோட பாதுகாப்போட அன்னைக்கு சூரியன் மறைஞ்சதும் சக்கரவர்த்தி பின்வாங்கி போயிடுறதுன்னு முடிவு பண்ணாங்க. ஆனா இந்த முடிவை காரியத்துல நிறைவேற்ற ஒரு பெரிய தடங்கள் இருந்துச்சு. மாணவன்மரால விசேஷ பயிற்சி கொடுக்கப்பட்டிருந்த பல்லவ களிற்றுப்பட, அதாவது யானைப்படைய கடைசியா யூஸ் பண்ணிக்கலான்னு வச்சிருந்து அன்னைக்கு சாயங்காலம் ஏவி விட்டாங்க. 5000 மத்த கஜங்கள் துதிக்கையில இரும்பு உலக்கைய புடிச்சுக்கிட்டு சுழட்டிக்கிட்டு சாளுக்கியர் குதிரைப்படை மேல பாஞ்சப்போ பாவம் அந்த குதிரைங்க பெரும் பீதியோட 4 பக்கமும் செதறி ஓடிச்சு. அந்த குதிரைங்களை விட வேகமா மிச்சம் இருந்த சாளுக்கிய வீரங்க ஓடினாங்க. அப்படி புறங்காட்டி ஓடின சாளுக்கிய வீரர்களை பல்லவ வீரர்கள் துரத்திக்கிட்டு ஓடினாங்க. அந்த 3 ராத்திரி முழுசும் ஓடுற சாளுக்கிய வீரங்களை பல்லவ வீரர்கள் துரத்திட்டு போய் வேட்டையாடுறது யூஸ்வலான ஒன்னா இருந்துச்சு. மறுநாள் சூரிய உதயம் ஆனப்போ 3 கடுமையான போர் நடந்த பயங்கரமான யுத்த காலத்துல இறந்து போன சாளுக்கியரோட உடம்புகளை தவிர உயிருள்ள ஒரு சாளுக்கிய வீரரை கூட பார்க்க முடியல. வெற்றி முரசுகள் முழங்க, சங்கங்கள் ஆர்ப்பரிச்சு ஒலிக்க, ஜெயகோஷங்கள் வானளவு கேட்க, ஒரே கோலாகலத்துக்கு மத்தியில பல்லவ சக்கரவர்த்தியும் அவரோட தளபதிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாகமாலை, அதாவது வெற்றி மாலை சூடியும் வாழ்த்து சொல்லியும் பல்லவ பட தங்களோட மிகப்பெரிய வெற்றிய கொண்டாடினாங்க. இருந்தாலும் அவ்வளவு கோலாகலமான கொண்டாட்டங்களுக்கு இடையில அவங்களோட மனசுல ஒரு சின்ன கவலை இருந்துச்சு. அது சாளுக்கிய சக்கரவர்த்தி புலிகேசியோட கதி என்னாச்சுங்கிற கவலை தான். வாதாபி சக்கரவர்த்தி போர்க்களத்துல லாஸ்ட் வரைக்கும் நின்று போராடி உயிர் விட்டு விழுந்து வீர சொர்க்கம் போயிட்டாரா, இல்ல சாளுக்கிய வீரர்கள் பல பேர் புறமுதுகிட்டு ஓடி போனது மாதிரி அவரும் ஓடிட்டாராங்கிறது தெரியல. போர்க்களத்துல அவர் விழுந்திருந்தா மகாபெரிய சக்கரவர்த்திக்கு உள்ள மரியாதைகளை அவரோட உடலுக்கு பண்ணி கௌரவிக்கணும். ஒருவேளை அவர் ஓடி போயிருந்தா திரும்பவும் படை திரட்டிக்கிட்டு போருக்கு வரலாம்ல, இப்படி ஆயிருக்குமா அப்படி ஆயிருக்குமான்னு ரொம்ப நேரம் விவாதிச்ச அப்புறம் அதை பத்தி இன்னும் பேசுறதுல யூஸ் இல்லைன்னு முடிவு பண்ணாங்க. சத்ருகணனோட தலைமையில போர்க்களமெல்லாம் நல்லா தேடி பார்த்து புலிகேசியோட உடம்பு கிடைச்சா எடுத்துட்டு வர்றதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு மாமல்லரும் மற்றவங்களும் வாதாபியை பார்த்து போனாங்க. வாதாபி கோட்டைக்கு வெளியில கொஞ்ச தூரத்துல காபாலிகர் மதத்துக்காரங்க பலிபீடம் இருந்ததுன்னு நாம ஏற்கனவே பார்த்தோம். வாதாபி பெரும் போர் முடிஞ்சதுக்கு அடுத்த நாள் ராத்திரி அந்த காபாலிகர் பலிபீடத்துக்கு பக்கத்துல ஒரு பயங்கர சோக நாடகம் நடந்துச்சு. கிழக்கு அப்போதான் உதயமாயிட்டு இருந்த சந்திரன், அதாவது நிலாவோட கிரணங்கள் மதில்கள் வழியா பூந்து வந்து மொட்டை மொட்டையா நின்ன பாறைங்க மேல விழுந்தப்போ அந்த கருப்பு பாறைங்களும் அதோட கருப்பான நிழலும் பேய் உருவமா தெரிஞ்சு அந்த பாறை பகுதியை பார்க்கறதுக்கே பயங்கரமா ஆக்கி இருந்துச்சு. பாறைகள் ஓரமா சில நேரம் நிழல்கள்ல மறைஞ்சும் சில நேரம் நிலா ஒளியில வெளிப்பட்டும் ஒரு பயங்கரமான பொண்ணு உருவம் வெளியில வந்துட்டு இருந்துச்சு. அந்த உருவத்தோட தோல் மேல இன்னொரு உடம்ப சுமந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த உடம்புல உயிர் இல்லை. ஒருவேளை அது புலிகேசியோட உடம்பா இருக்குமோ? சரி, என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.